நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியை தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோட தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com. தமிழ்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசன் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தமிழகத்துக்கு, மார்சலுக்கு வணக்கம். இன்று காலை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள். ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க என்ன காரணம்? இல்லை, பிரதான ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான ஒன்று. அது நாணயத்தின் இருபுறம், அதுதான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் ஒரு பிரதான கட்சி எதிர்கட்சி அதிமுக வலிமை இழந்து சிதறி கிடக்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம். அதுவும்ல ஒரு திராவிட இயக்கமாகவும் இருக்குது. ஆகவே அது அண்ணன் ஓபிஎஸ் இப்பொழுது அதிமுகவினுடைய அவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர், ரியல் சீஃப். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நாளைக்கு எப்பவான தீர்ப்பு வரட்டாக வரைக்கும். ஆகவே அவர் களத்தில் நீங்கள் உறுதியாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய வாக்கு, தொண்டர்களினுடைய வாக்குகளை பெற்று வலிமையாக களத்துக்கு வரணும். எடப்பாடி ஒன்றுபட மறுக்கிறார். இப்போ டிடிவி, சின்னம்மா, இபிஎஸ், ஓபிஎஸ் ஒரு குடையின் கீழ், ஒரு தலைமையில் நம்ம அதிமுக கொண்டு போனால் அது புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவை நனவாக்க நம்ம களத்துக்குள்ள போகணும்னு சொன்னேன். எடப்பாடி அதை கேட்க மறுக்கிறார், ஏற்கலை, நிராகரிக்கிறார். அப்போ அவர் வந்து கஞ்சி ஒன்றுபடுவதை விரும்பாத எடப்பாடியை தவிர்த்து விட்டு ஒன்றுபட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஐ நம்ம வந்து ஆதரித்து இன்னும் டிடிவி, சின்னமா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு வலிமையாக திமுக அணிக்கு எதிராக உறுதியாக களத்தில் நிற்கிறதுக்கான சூழல் உருவாக்குறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ்னுடைய எடுக்கிற இந்த முயற்சியில் நம்ம வந்து வரவேற்று பாராட்டி ஆதரவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டு மக்களின் நலன்கருதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி கட்சிகள்கிட்டலாம் போய் ஆதரவு கேட்கிறார். எந்த ஒரு, உங்களை தவிர எந்த ஒரு கட்சியும் நாங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன மாதிரியே தெரியல. அவருக்கு ஒரு பின்னடை உள்ளது. இல்லை, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேசிக்கிறத அது ஒரு தத்துவார்த்த ரீதியாக அதிமுகவை நேசிப்பவர்களுக்கு அதிமுகவை ஒன்றுபட வேண்டும் என்கின்ற விருப்பம் இயல்பாக இருக்கும், மனப்பூர்வமாக இருக்கும். அதிமுகவை நீங்கள் ஏற்கனவே நெறியாளரையாக கேட்ட மாதிரி ஏன் மற்ற கட்சிகள்லாம் ஓபிஎஸ் ஆதரிக்கலை வலிமையாக வெளிப்படையான்னு கேட்குறீங்க. அதில் அண்ணாமலைக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது. பாஜக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று அது விரும்பாது. ஏன்னா அது ஒன்றுபட்டு விட்டால் பாஜகவுக்கு வேலை இல்லை களத்தில். அது சிதறி கிடப்பதைத்தான் பாஜக விரும்புகிறது. அது நீடிக்கிறதையும் விரும்பும் பாஜக. அது அண்ணாமலை நேற்று ஆதரிக்கலை. ஆனால் தனியரசுக்கு அப்படி இல்லை. அதிமுக ஒன்றுபட வேண்டும், அது வலிமை வர வேண்டும் என்று கருதுறேன். பத்தாண்டு காலம் இரட்டை இலச்சினத்தில் வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்று களத்தில் ஒரு திராவிட கருத்தியல், தமிழ் தேசிய திராவிட தேசிய இனத்தின் அடிப்படை கருத்தியலோடு நம்ம இயங்கணும். இந்த அரசியல் தமிழ்நிலத்தில் வாழுகிற 8 கோடி தமிழ் மக்கள் சாதி கடந்து மதம் கடந்து ஒரு அறிவுபூர்வமான தமிழ் சமூகம் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ இரண்டு இருபெரும் திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் அவசியம். இது இந்தி வடநாட்டு கட்சிகள் இங்கே வந்து ஊடுருவ அனுமதிக்கக்கூடாதுன்னு நம்ம அந்த அடிப்படையில் அதிமுக ஒன்றுபட வேண்டும், அது வலிமை வர வேண்டும் நினைக்கிறேன். அதனால் எடப்பாடி அதுக்கு தகுதியற்றவருங்கிறதுனால அண்ணன் ஓபிஎஸ்ஐ நம்ம களத்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் இதர கட்சிகள்லாம் சொன்னீங்க. இப்போ நம்ம புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகன் இருக்கார், இவர்கள் எல்லாமே பாஜகவை சார்ந்திருக்கிறத நான் வியப்பாக பார்க்குறேன். பெரிய ஆச்சரியம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் அது மட்டும் அவர்கள் திராவிட கருத்தியலில் கோட்பாட்டில் அரசியலில் அறிமுகமானவர்கள். ஏசி சம்பவம் புரட்சித் தலைவர் அன்பை பெற்று 80-84களிலே மக்கள் பிரதிநிதி ஆனவர், எம்எல்ஏவாக, எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக. அவர் எல்லாமே நேற்று அண்ணாமலை ஜிங்கிறார் ஒரு திராவிட பேர் இயக்கத்தினுடைய வலிமை குறித்து புரிதல் இல்லாமல் அவர் பாஜக வலிமை பெற வேண்டும், தாமரை அல்லது அவருடைய முடிவுக்காக நான் காத்திருக்கேன் சொல்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அவலம். அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் பாஜகவின் விருப்பத்தை, பாஜகவினுடைய முடிவுக்காக காத்திருக்கிற ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி எப்படி அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புவார்? ஆகவே அவர்கள் பாஜகவின் அந்த கழகங்களை ஒழித்து
வடநாட்டு இந்தி கட்சியை இங்கே வளர்த்த வேண்டும் என்பதற்கு மறைமுகமாக அவர்களும் துணை போகிறார். அப்போ அவங்க அதிமுக ஓர்மையை விரும்ப மாட்டாங்க. அப்போ ஓபி ஏசிஐ சொன்னது சரிதான். இப்போ ஜேபி ஜான் பாண்டியன் இன்னும் கூடுதலாக அவர் கமலாலயத்திலேயே போய் நின்று கொண்டு பாஜகவினுடைய விருப்பத்தை பாஜகவினுடைய இசைவுக்காக முடிவுக்காக காத்திருக்கிறதா சொல்கிறாரு. ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்கிறாரு. அப்படி பல கட்சிகளும் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடியையும் ஆதரிக்கலை, ஓபிஎஸ்சியும் ஆதரிக்கலை. இப்போ நீங்கள் சொன்னதில் ஓபிஎஸ் ஆதரிக்கலைன்னு சொன்னீங்க, எடப்பாடியையும் இவர்கள் ஆதரிக்கலை. அப்போ இவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற விருப்பம் இதர கட்சிகளுக்கு, குறிப்பாக பாஜகவை அவர்களோடு கள்ள உறவு அல்லது வெளிப்படையான உறவை வைத்து கொண்டிருக்கிற ஏனைய கட்சிகள் என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜகவின் விருப்பத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆகவே தனியரசுக்கு அந்த நெருக்கடியோ அந்த அந்த அரசியல் கோட்பாட்டில் தனியரசுக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே தனியரசனுடைய பார்வை தமிழ் நிலம் சார்ந்தது, அது மொழி நலன் சார்ந்தது. அது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் இன்றைக்கி. அதனால் நம்ம வந்து இந்த தமிழ் நிலத்தை தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய இயக்கங்கள் வலிமை பெறணும். அதில் அதிமுக பிரதான கட்சிங்கிறதுனால நம்ம அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறோம். இதில் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிற அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா இவர்கள் அணியில் தனியரசு ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த முயற்சியிலையும் அந்த கருத்தையும் ஆதரிக்கிற தனியரசு அதை ஒன்றுபடுவதற்கு முயற்சிக்காமல் தொடர்ந்து பிளவை பராமரிக்கிற எடப்பாடி ஒரு புறம். அப்போ நம்ம எடப்பாடியையும் அந்த எதிர்நிலையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுகவின் அப்பாவி 1.5 கோடி தொண்டர்கள், அவர்கள் வந்து புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் இறைவனுக்கு இணையாக நேசிக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்குள்ளும் எடப்பாடி ஊடுருவ முயற்சிக்கிறார். ஆகவே அந்த தொண்டர்கள் மத்தியிலையும் நம்ம எடப்பாடியுடைய இந்த முயற்சி பிழையானது, தவறானது. அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை இழிவுபடுத்தி சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ல நிராகரித்து விட்டு இவர் தன் வசப்படுத்துவதற்கு, கட்சியை வசப்படுத்துவதற்கு வேறு யாரிடம் வேண்டுமானாலும் இவர் மண்டியிடுவதற்கு, சமாதானம் பேசுவதற்கு சமரசமாகி போய் கட்சியை அடகு வைக்கிறார். ஆகவே இவரை வந்து நம்ம புறக்கணிக்கணுங்கிற கருத்தியலோடு நம்ம ஓபிஎஸ் ஆதரிக்கிறோம், எடப்பாடி நிராகரிக்கிற நிலைப்பாடு எடுத்துருக்கிறோம். இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி, திராவிட பகுத்தறிவு இனவழி கருத்தியலை உள்வாங்கிய தனியரசு அறிவுக்கு எட்டிய வகையில் நேர்மையான வழியில் நம்ம அரசியல் நகர்த்துறோம். அந்த அடிப்படையில் நம்ம இந்த சூழல் அண்ணன் ஓபிஎஸ் சாதகமாக உருவாக்கணும்னு தனியரசு விரும்புகிற முயற்சிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எங்களுக்கு தான் சின்னம் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அவரே ராஜினாமா செஞ்சுட்டார். அதனால் முழுமையாக எனக்கு தான் சின்னம் கிடைக்கும்ன்றாரு. அவருக்கு முழுமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, உண்மையிலேயே சட்டப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயிலாப்படி ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல் உட்கட்சி தேர்தலின் முடிவுப்படி இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ நிலை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை தானே சுயமாக ராஜினாமா செய்துவிட்ட எடப்பாடியால் அந்த இரட்டை தலைமை பொறுப்பு, ஒற்றை வாக்கு, 1.5 கோடி தொண்டர்கள் தேர்வு, அது ஓபிஎஸ்ருக்கு மிக வலிமை சேர்த்திருக்கிறது. அதுதான் உச்சநீதிமன்றத்திலையும் அந்த உறுதிபட அந்த வாதத்தை முன்வைக்கிறார். உச்சநீதிமன்றமும் இதை பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு அண்ணன் ஓபிஎஸ்ஸுக்கு வலிமை சேர்க்கிற வகையில் தீர்ப்பு வரும்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அதனால் சட்ட ரீதியாகவும் எடப்பாடி பலகீனமாக இருக்கிறார். தன்னுடைய கருத்தியலில் தார்மீக உரிமை கோருவதிலும் நேர்மையற்ற எடப்பாடி வலிமை இழந்து நிற்கிறார். ஆனால் நிர்வாகிகளை மட்டும் கொஞ்சம் பெரும்பான்மையாக வைத்துக்கொண்டு அந்த நம்பிக்கையில் அவர் இயங்குகிறார். இது வந்து அரசியலில் ஒரு ஒரு நேர்மறையான பிழையான ஒரு வழிகாட்டுதலை எடப்பாடி தர முயற்சிக்கிறார். அதாவது சூழ்ச்சி, சதி, வஞ்சகம்தான் வெல்லும், அதற்கு நான் தான் எடுத்துக்காட்டு என்று எடப்பாடி அதை நிறுவ முயற்சிக்கிறார். அது சில பேர் தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள் விமர்சகர்கள்லாம் அதை சாணக்கியத்தனம் ராஜதந்திரம்லாம் சொல்கிறாங்க. அது வந்து பிழையானது, தவறான. ஆகவே அந்த ஒரு தவறான நடத்தை, எதிர்மறையான நடத்தை இப்படி நீங்கள் ஒருத்தரை போய் உயர்வான நிலையில் அதை வச்சு பார்க்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து எடப்பாடி ஒரு பலகீனமான நிலைக்கு நம்ம அரசியலில் அதிமுகவிலிருந்து அவரை அந்நியப்படுத்தணுங்கிற அந்த நாட்டு மக்களினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய இவர்கள் ஓர்மைப்படணும். அப்போ நீங்கள் இரட்டைகளை சின்ன எடப்பாடிக்கு தான் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையை பொய்யாக பரப்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் ஏதாவது சில தன்னுடைய சூழ்ச்சியால் இரட்டைகளை சின்னத்தை பெறுவதற்கும் தனக்கு சாதகமான தீர்ப்பையும் அவர் பெற்று விடுவார் என்கின்ற தோற்றத்தையும் பொதுவெளியில் உருவாக்குறாங்க. ஏன்னா எடப்பாடி எல்லா நிலைகளிலும் ஊடுருவி இருக்கிறார். அவரிடம் ஏற்கனவே இருந்த பதவி, ஏற்கனவே கொட்டி கிடக்கிற செல்வத்தை வாரி இறைத்து தனக்கு சாதகமான நிலைகளை அவர் நீதிமன்றங்களிலும் வடக்காடு மன்றங்களிலும் தேர்தல் ஆணையம், ஒன்றிய பாஜக, மைய அரசு, இதர ஆளுமைகள், ஊடகங்களெல்லாம் தன்வசப்படுத்தி விடுவார் என்கிற செய்தியெல்லாம் பரப்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நாட்டு மக்கள் நீதியின்பால்
நேர்மையின்பால் அறத்தின்பால் அரசியல் களத்தில் அவதானிக்கிறாங்க இந்த நவீன தமிழ் தாய் தமிழ் சமூகங்கிறதுனாலையும் ஒன்றை கோடி தொண்டர்கள் எடப்பாடியுடைய இந்த சூழ்ச்சி வலையில் விழாமல் விழமாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த தீர்ப்பு எடப்பாடிக்கு ஆதரவாக வராது, அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வரும். எடப்பாடிக்கு ஆதரவாக வந்தாலும் கூட, அப்பொழுதும் எடப்பாடிக்கு இரட்டையிலே கிடைத்தாலும் கூட, எடப்பாடியை தண்டிப்பதற்கு நாட்டு மக்கள் அணியமாக இருக்கணும், வாக்காளர்கள் அணியமாக இருக்கணும், தொண்டர்கள் அணியமாக இருக்கணும். அதுக்கான சூழல் உருவாகியிருக்கிறது தான் தனி அரசு பார்க்குறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் களம் காணினார் அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்துக்கு தான் பெரும்பாலும் போட்டி இருக்கிறதா சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியாக ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னா யாருடைய கை ஓங்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் இப்போ தமிழ்நாடு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது இடம் இதுதான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்குது, அதில் நம்ம ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பெரிய சுமையோ அல்லது மக்கள் விரோத போக்கு பெரிய அளவில் இன்னும் அது அப்படி ஒரு திரட்சி வரலை. அரசுக்கு எதிரான மனநிலை சமூகத்தில் இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து 20 மாதங்கள் தான் ஆகுது, அதில் கொரோனா காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு இரண்டாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய பரம்பரை வாக்குகள் இருக்குல்ல, அந்த வாக்குகளை கைப்பற்றுவதில் எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா யார் முந்துவதுங்கிற போட்டி கடுமையாக கூர்மையாக இருக்குது. அதில் தான் ஓபிஎஸ்ஸை முன்னும் கொண்டு வரணும். ஒன்று வெற்றிக்கு முயற்சிவது, அல்லதாவது இரண்டாவது இடத்தையாவது வெற்றி பெற்று மூன்றாவது நான்காவது இடத்துக்கு எடப்பாடியை பின்னுக்கு தள்ளுவது, இதுதான் இந்த இப்போ இருக்கிற அரசியல் சூழல். அதுதான் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இதன் அடிப்படையில் தான் கவனம் பெறுகிறது. ஆகவே இந்த நிலை ஒரு சரியான ஒரு முடிவுக்கான தேர்தலாகவும், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரில் யார் அதிமுகவின் உண்மையான விசுவாசிங்கிறதையும் மதிப்பீடு செய்வதற்கான தேர்தலாக பார்ப்போம். ஆகவே அது இரட்டையிலேயே மீறி ஓபிஎஸ் இந்த இடத்துல வலிமை பெறுவார் பெற வேண்டும் என்கின்ற நிலைக்காக தான் இந்த இயக்கம் இந்த அணி பயணிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் அண்ணன் ஓபிஎஸ்ஸை சந்தித்தேன். ஒன்றுபட வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் அவருடைய நல்ல எண்ணங்கள் நிறைவடையவும் நான் என்னுடைய ஆதரவை தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கள் வீட்டுக்காக போகிறாரு, ஏசி சண்முகத்தை போய் சந்திக்கிறாரு, பிஜேபி அலுவலகத்துக்கு போகிறாரு, இப்போ நீங்கள் மட்டும்தான் போய் அவருடைய வீட்டில் சந்தி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒரு லீடராக பொசிஷன் பண்ணிக்கிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளை தான் அனுப்புகிறாரு, தன்னை ஒரு ஆளுமிக்க தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இணையாக காட்டிக்கிறார் போல. இல்லை இல்லை, அவர் வந்து நீங்கள் புரட்சி தலைவரை விட எம்ஜிஆர் ஐயாவோட புரட்சி தலைவர் அம்மாவை விட தான் உயர்ந்தவராகவும் அவரே தன்னை தானே கருதிக்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் அப்படி ஒரு மயக்கத்தை அவருக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ அவரை சுற்றி இருக்கிற அந்த கூட்டம் எத்தனை முறை தோறுதலில் நாட்டு மக்கள் தண்டித்தாலும் அவர் தோற்றாலும் அவரிடத்தில் கொட்டி கிடக்கிற செல்வம் பணம், அந்த ஒரு நிறுவன முறையமைவில் அவர்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை, இதன் மூலமாக மீண்டும் மீண்டும் நாங்களே வலிமையானவர்கள் என்பதை நிறுவ தமிழ்நாட்டில் அவர் முயற்சிக்கிறார்கள், தொடர்ந்து மக்கள் தண்டிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். ஆகவே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் அம்மாவை விட தான் உயர்ந்தவரை போல காட்டிக்கொண்டு இதர கட்சித் தலைவர்களெல்லாம் சந்திப்பதிலே கூட இரண்டாவது மூன்றாவது நான்காவது மாவட்ட செயலாளர்களை அனுப்பி சந்தித்து அதற்கே அவர்களையெல்லாம் பணிய வைக்கிற ஒரு கலையையும் கற்று வைத்திருக்கிறார் எடப்பாடி. இவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது அவர்களுக்குள்ளே இருந்த கள்ள உறவு, அவர்களுக்குள்ள இருந்த பல்வேறு பொருளாதார பரிவர்த்தனைகள் அவர்களை சுகப்படுத்துகிறது, அல்லது அந்த முயற்சிக்கு அது தொடர்ந்து அது இணங்கி பயணிக்கிறது. இவைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டு கட்சியின் நலன்கருதி நாட்டு மக்கள் நலன்கருதி எடப்பாடியை நம்ம வந்து அம்பலப்படுத்தி களத்தில் நிராகரிக்கணும். மக்கள் நிராகரிக்கிறாங்க, தொடர்ந்து மக்கள் நிராகரித்தே வருகிறார்கள். அந்த அளவில் நம்ம தொடர்ந்து இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களிடத்திலும் இந்த கருத்தை சொல்லி இந்த எடப்பாடியுடைய இந்த நடவடிக்கைகளெல்லாம் வந்து இவர் புரட்சித் தலைவரோட அம்மாவையோட உயர்ந்தவர் போல் தன்னை பாவித்து கொண்டு இந்த மாதிரி கட்சியை பலமிழக்க செய்கிறார், பாஜகவோடு உறவை வைத்து கொண்டு பாஜகவோடு ஒரு எதிரியைப் போல ஒரு தோற்றத்தையும் வெளியே உருவாக்குறார். பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு திட்டங்களுக்கு இதுவரை அவர் எதிர்க்கு மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட பாரிய அளவில் முரண்பட்டு போராடாது கருத்து சொல்லாத எடப்பாடி, இன்னும் சொல்லப்போனால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்தில் இன்று வரை ஊடகத்தை சந்திக்காத எடப்பாடி. ஆகவே எடப்பாடி ஒரு தவறான நபர் என்கிறத நம்ம வந்து திரும்ப திரும்ப வாக்காளரிடத்தில் சொல்லி வாக்காளர்கள் தொடர்ந்து இதுவரை எடப்பாடியை தண்டித்தது போலவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களும் தண்டிக்கணும். அப்போவாது எடப்பாடி திருந்துவாரா அல்லது எடப்பாடியை ஆதரிக்கிற அந்த கூட்டம் திருந்துமானுங்கிறதையும் நம்ம பரிச்சாத்த முறையில் பார்க்கணும். ஆகவே இது ஒரு இந்த இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு. ஈவேரா
திருமகன் மறைவு வருத்தமானது. ஆனால் இந்த அரசியல் சிக்கலுக்கு இது தீர்வு காணுவதற்கான சூழலாக இது இயற்கையாக அமைஞ்சு வச்சு. ஆகவே இந்த நிலையை நீடிக்கக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதற்கு எடப்பாடியினுடைய இந்த முயற்சி அல்லது இந்த எண்ணம் இதை வந்து இதுலேயும் நிரூபிக்கணுங்கிறது தான் நிரூபிக்கணும் நம்முடைய விருப்பம். நாட்டு மக்களும் அதை நிரூபிப்பதற்கு அணியமாக இருக்காங்கன்னு நான் அவதானிக்கிறேன். இதில் பிஜேபியோட ஸ்டாண்டு என்ன அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கடந்த காலங்கள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக எங்கே போனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? பிஜேபி மறைமுகமாக எடப்பாடியை ஆதரிக்கிறாங்க. எடப்பாடியை வெளிநாடு பிஜேபி, டெல்லி பிஜேபி, ரெண்டு பிஜேபியுமே. ஏன்னா நீ இதுவரைக்கும் ஒரு வழக்கு கூட இந்தியாவிலேயே ஒரு புகார், ஒரு வழக்கு, ஒரு அமலாக்க பிரிவு சோதனை, ஒரு வருமான வரி பிரிவு சோதனை, ஒரு மத்திய புலனாய்வு பிரிவு சோதனை இல்லாமல் ஒரு கட்சி இருக்கிறது ஒரு தலைவன் இருக்கான எடப்பாடி தான். அந்தளவுக்கு எத்தனை புகார்கள் போனாலும் எல்லா இடத்துலையும் எடப்பாடியை பாதுகாத்து அவருக்கு எல்லா வகையிலும் அரணாக இருப்பது டெல்லி பாஜக, தமிழ்நாடு பாஜக, அண்ணாமலை. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் ஓபிஎஸ்எம் போய் ஓபிஎஸ்எம்னு சொல்கிறாங்க, ஒன்று நான் போட்டியிடணும் அல்லது நீ பிஜேபி நீங்கள் போட்டிக்கிட்டால் நான் போட்டிடலைன்னு கூட சொல்கிறேன். ஒரு ஒரு தேசிய நலங்கிறதை தன்னுடைய கூட்டாளி நட்பு கருதி சொல்கிறார், பெருந்தன்மையாக சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பாஜகவையே கலந்து பேசாமல் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன், நான் தான் நிற்கிறேன், நீங்கள் என்னை ஆதரிங்கன்னு அறிவா கமலாலயத்துக்கு அனுப்புகிறார். ஆனாலும் கூட பாஜக இன்னும் எடப்பாடிக்கு பணிந்து அல்லது தன்னுடைய கூட்டாளியாக கருதி அதை பாவிக்கிறோம். நீதியின் நம்பி மட்டும், நியாயத்தை நம்பி மட்டும் அண்ணன் ஓபிஎஸ் பயணிக்கிறார். அவருடைய சக்திக்கு மீறி தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி எடப்பாடியுடைய இந்த சூழ்ச்சியை முறியடிக்கவும் அதிமுகவின் வலிமையை உறுதி செய்கிறதுக்கும் அவர் தொடர்ந்து போராடுறார். ஆகவே பாஜக இந்த வகையில் அண்ணன் ஓபிஎஸை விட கூடுதலாக எடப்பாடியை ஆதரிக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பொய்களை பேசுகிற ஆற்றல் படைத்த அரிய வகை மனிதன் தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு பாஜக தலைவர். இந்த முறை இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வாயை திறக்கலை. பாஜக போட்டியிடுமா போட்டியிடா, யாரை ஆதரிக்கிறீங்க, ஆதரிக்கிறியா இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லாமல் நாலு நாளாக தப்பித்து ஆயிரக்கணக்கான வழக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி தப்பிச்சு போகிறத பார்க்குறோம். ஆகவே அது மறைமுகமாக எடப்பாடியே வந்து நீங்கள் அங்கே யாரும் எல்லோரும் இந்த அங்கெல்லாம் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுருக்காங்கன்னா, நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வெற்றி பெற்று பெரிய கட்சி தான் அங்கே போட்டியிடணும், அமைச்சரெல்லாம் இருக்காங்கன்னான்னு சொல்லிட்டு யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் தான் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, எம்பி ஜெயிச்சிருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த தொகுதியில் தான் ஜெயிச்சது போல் ஏதோ வார்த்தை கிடைக்காம சிரமப்படுறத பார்க்குறேன். ஆகவே அவர்களிடத்துலையும் நேர்மை இல்லை, அவர்களிடத்துலேயும் ஒரு 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 அரசியல் ஒழுங்கு இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க மறைமுகமாக எடப்பாடியை ஆதரிக்காங்கிறது புலப்படுது நமக்கு. அப்படி அவர்கள் எடப்பாடியை ஆதரித்தாலும் கூட எடப்பாடியையும் பாஜகவையும் சேர்த்து மக்கள் தண்டிக்கணும். அதுதான் வாக்காளர் பெருமக்கள் அதில் தெளிவாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அந்த அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸும் இனி உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாயிருவார். அப்படி அவர் வரணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா நீ இவ்வளவு நம்பி பாஜகவை ஆதரித்த பொழுதும் கூட பாஜக நம்மை ஆதரிக்காமல் நம்முடைய நேர் கட்சிக்கு ஒற்றுமைக்கு இசைவு தெரிவிக்காத எடப்பாடியோட பாஜக கைகோர்க்குமானால் இனி பாஜகவை நம்பி நம்ம பயன் இல்லை. அப்போ அவள் உறவை துண்டித்து கொண்டு ஓபிஎஸ் இப்போ டிடிவி சின்னம்மா இதர ஜனநாயக ஆளுமைகளை ஓர்மைப்படுத்தி களத்துக்கு போகிறது மக்கள் ஆதரவை இன்னும் கூடுதலாகும். ஆகவே பாஜகவினுடைய இந்த நிலை நீடிக்கிறவரை அண்ணன் ஓபிஎஸுக்கு நல்லது. அதில் தான் ஒரு தந்திர அடிப்படையில் தான் எனக்கு என்னமோ அண்ணன் ஓபிஎஸ் பாஜக நின்றால் நான் ஆதரிப்பேன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா மக்கள் மத்தியில் நாளைக்கு போய் நாங்களே பாஜகவை ஆதரிக்கிறோம் சொன்ன பிறகு கூட பாஜக நிற்கா நின்று போட்டியிடாமல் தோற்று பின்வாங்கி, அதாவது பின்வாங்கி ஏற்கனவே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு பரப்புரை செஞ்ச அண்ணாமலை, திமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொன்ன அண்ணாமலை, ஈரோடு கிழக்கில் போட்டியிடுறதுக்கு அஞ்சு ஓடுறத பார்த்தா அப்போ அது பொய்யுங்கிறது புலப்படுது. அதுக்கு மட்டுமல்ல மறைமுகமாக எடப்பாடியை புலப்படுத்துவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிறார் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், ஒரே உறவுக்காரர்கள் என்பதனால் இவர்கள் எடப்பாடியினுடைய சூழ்ச்சி அதிமுகவின் வீழ்ச்சிக்கு அது எப்படி இவ்வளோ காலமும் துணை இருந்தாரோ ஒன்றுவிட மறுத்து அது எடப்பாடியை அப்படிப்பட்ட எடப்பாடியை ஆதரிக்கிற அண்ணாமலை அப்படின்னா அந்த பாஜக. அப்போ எடப்பாடியின் சூழ்ச்சிக்கு அண்ணாமலையும் பாஜகவும் துணையாக இருக்கிறது என்றால்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், உண்மையான ஒன்றரை கோடி தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களும் பாஜகவையும் சேர்த்து இந்த வகையில் எடப்பாடியோடு சேர்த்து தண்டிப்பதற்கும் தயாராக இருப்பாங்க. அப்படி தண்டிக்கப்பட்டு, அதாவது வாக்களிக்காமல் நிராகரித்து விட்டு, இவர்கள் ஓபிஎஸ் ஜனநாயக சக்திகளை இணைத்து இன்னும் களத்துக்கு கூர்மையாக போகக்கூடிய சூழலில் வரலாம். அது இன்னொரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் வரவேற்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் அதிமுக என்ற அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தியை கொடுக்கும், கட்சிக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு மாறுதலை கொண்டு வரும்? இல்லை, தொடர்ந்து உங்களுக்கு இந்த சரிவு வீழ்ச்சி ஒரு ஒரு முடிவுக்கு வராத வெளிப்படைத்தன்மை இல்லாத அவர்களுக்குள்ள அறிவு சார்ந்த வாத பிரதிவாதங்கள் நடக்காமல் நல்லெண்ணம் அல்லது விட்டு கொடுக்குற மனசு இல்லாமல் இப்படி பிடிவாதமாக இருக்கிறது அழகல்ல. பகிரங்கமாக நான் ஒன்று விடுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன். ஏபாம் விபாம்ல நானே கையெழுத்திட்டு தருகிறேன். நான் ஓபிஎஸ் சொன்ன பிறகு கூட எடப்பாடி அதை நிராகரிக்கிறார். அப்படின்னா ரட்டலை தேவையில்லைன்னு நினைக்கிறார் எடப்பாடி. ரட்டலை இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு வந்திருக்கு. இதை நம்ம மக்களிடத்தில் சொல்லணும். புரட்சித்தலைவி அம்மாவினுடைய சின்னத்தையும் கிடைக்காவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு சுதேச சின்னத்தை பெற்று கூட என்னால் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஆணவத்தின் உச்சத்துக்கு எடப்பாடி போயிட்டாரு. ஆகவே தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள், ஈரோடு வாக்காளர் பெருமக்கள், கிழக்கு என்னை ஆதரிங்க அப்படின்னு நாங்கள் போய் மக்களிடத்தில் போய் உண்மையை சொல்லி நேர்மையாக மக்களிடத்தில் நியாயம் கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் பெருமளவு நியாயத்தின் பக்கமே நின்றிருக்கிறார்கள். இந்த முறை நியாயத்தின் பக்கமே நிற்பார்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக களத்தில் இதுவரைக்கும் அப்படி போனோம். பல தேர்தல்களில் எடப்பாடி தோற்றுருக்கிறார். தோற்றவரவும் கூட அவர் திருந்தலை. அப்படின்னா இந்த தேர்தல் கூடுதலாக தோல்வியினுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் அவரை தோல்வியினுடைய எல்லையில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பரப்புரையில் மக்கள்கிட்ட சொல்லணும். மக்களும் அதை உணர்ந்து முழுக்கு எடப்பாடி நிராகரிப்பாங்க. அப்போ திமுக ஒன்று வெற்றி ஓபிஎஸ் அல்லது திமுக அல்லது இரண்டாவது நிலையில் ஓபிஎஸ் வந்தால் எதிர்காலத்தில் எடப்பாடி திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நிராகரிச்சுட்டு கட்சியை ஒன்றுபடுத்த முயற்சிக்கும். சிம்மா சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நாளுக்கு நாள் அரசியல் களம் தேர்தல் களம் மாறிக்கிட்டே இருக்கு. நன்றி சார், எங்களோட என்னோட கருத்துக்களை பேசினோட மிக்க மகிழ்ச்சியாக. அன்புக்கு நன்றி. தமிழ் நேரத்துக்கு மார்சல் வணக்கம். நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியைத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com.